நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். 2023 ஆண்டுக்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். புதுசாக ஒரு நடைமுறை அப்படிங்கிறது வந்திருக்கு, ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கடுத்து இந்த ஆண்டு தேர்வுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம், ஃபுல்லுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் நிக் டாட் இன் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் சர்ச் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் நிக் டாட் இன் அப்படின்னு வரும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அஃபிஷியல் பேஜுக்கு உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேஜில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரியாக நீங்கள் இருக்கா, அந்த வெப்சைட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இதில் இருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் இதை நம்ம இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிடலாம். ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் வந்து கொடுத்துங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் என்ன மாதிரி இருக்கோ அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கொடுக்கணும். இப்போ என்னுடைய பேர் வந்து சரத்குமார், சரத்குமார் எஸ்என் தான் இருக்குது. என்னோடய இனிஷியல் அப்படிங்கிறது 10th மார்க் ஷீட்டில் லாஸ்ட்டில் இருக்குது, நான் இங்கே இப்படி வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது, உங்கள் இனிஷியல் ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மாதிரியே கொடுத்துக்கோங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, அதை கொடுத்துருங்க. பேர் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் வெரிஃபை நேம் அதிலையும் நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபுல் நேம் அது வந்து கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்ல. உங்களுடைய பேர் வந்து 30 லெட்டருக்கு மேலே இருக்குது, 30 லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் ஃபுல் நேம் வந்து கொடுக்கணும் மாதிரி வந்துருக்கும். ஸோ அது வந்து எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதுக்கடுத்து ஜெண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ஜெண்டர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க, பிறந்த தேதி இதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. 10th என்ன கொடுத்துருக்கீங்களோ 10th மார்க் ஷீட்டில் அதில் என்ன இருக்கோ அதே தான் கொடுக்குற மாதிரி வந்துருக்கும். கரெக்டாக நீங்கள் உங்களுடைய டேட்டா பர்த் வந்து கொடுங்க. பார்த்து பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ என்ன தவறுமே பண்ணிடாதீங்க, ஏன்னா லைஃப் டைமில் ஒரு முறை தான் அதில் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக, டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்குறாங்க, ஸோ இதை நீங்கள் உங்களுடைய தந்தை பேர் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஆகி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து மதர்ஸ் நேம், மதர்ஸ் நேமில் உங்களுடைய அம்மாவோட பேர் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை நீங்கள் அகை நீங்கள் அதே நேம் போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. கரெக்டான ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக போட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினராக இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா வந்து நோ கொடுக்கணும். மைனாரிட்டி நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப முஸ்லீமா, கிறிஸ்டினா, சீக்கா, புத்திஸ்டா, ஜொராஸ்ட்ரியனா, ஜெயினா அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஹிந்துவாக இருக்கீங்க அப்படின்னா நோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கேட்குது, மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க. உங்களுடைய ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்து வச்சுக்கணும், இன்டர்வியூ வரைக்குமே அந்த நம்பர் வந்து வச்சுக்கணும். சரியான நம்பர் நீங்கள் வந்து கொடுங்க. அதுக்கு கீழே ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இன்னொரு மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க, அந்த நம்பரும் நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. வேறு நம்பர், அதாவது மேலே கொடுத்த நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பர், இந்த நம்பரும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இமெயில் ஐடி கேட்குறாங்க, இமெயில் ஐடி நீங்கள் சரியான இமெயில் ஐடி அப்படிங்கிறது இங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து எப்போயுமே வந்து வச்சுருக்கணும். ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமெயில் ஐடி, ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் கரெக்டான இமெயில் ஐடி இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாமோட ரோல் நம்பர் வந்து கேட்குறாங்க, 10th போர்டோட ரோல் நம்பர். உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒரு நம்பர் வந்துருக்கும், அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்கள் மார்க் ஷீட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு வந்து இருக்கும், கிட்டத்தட்ட மார்க்குக்கு கீழேயே உங்கள் டோட்டல் மார்க்ஸ் கீழேயே வந்து அந்த காலம் கூட வந்திருக்கும். ஸோ அதில் இருக்க நம்பரை கரெக்டாக நீங்கள் தப்பு இல்லாமல் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன, உங்கள் பேரண்ட்ஸ் எங்கே பிறந்தாங்க, உங்கள் அம்மா எங்கே பிறந்தாங்க, நீங்கள் எங்கே பிறந்தாங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. இதை கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நிறையா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், சைல்டுஹுட் நேம் என்ன, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ஆன்சர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் அந்த கேப்ஸாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டனை நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கொடுங்க. இந்த பேஜ் வந்துடும், உங்கள் டீடெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும், எல்லா டீடெயில்ஸுமே கரெக்டாக இருக்கா அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் இல்லைனா அப்டேட் அதை வந்து கொடுங்க, இல்லைனா அக்ரி அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் வந்து போயிருங்க. இங்கேயே உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே வந்து போடுற மாதிரி இருக்கும். இமெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஓடிஆர்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதை நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. இது நீங்கள் பண்ணோன்னே நெக்ஸ்ட் நீங்கள் அந்த லாகின் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். மேலே உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அங்கே வந்து கெட் ஓடிபி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கீழே வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடுன்றதில் நீங்கள் வந்து போடணும். போட்டுட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும்.
லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் என்ட்ரா பண்ணுற மாதிரி வந்துருக்கும். யூபிஎஸ்சி தமிழ் நம்ம அந்த நேமுக்கு மேலேயே இருக்குது பாருங்கள், அந்த நேமுக்கு கீழேயே வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அங்கே நீங்கள் புது பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு 8 கேரக்டருக்கு மேலே இருக்கணும், அதுக்கடுத்து அப்பர் கேஸ் ஒன்று இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் ஒன்று இருக்கணும், நம்பர் ஒன்று இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒன்று வந்து இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதையுமே நீங்கள் வந்து கொடுங்க. அந்த பாஸ்வேர்டை மேலே என்ன போட்டிங்களோ அதே பாஸ்வேர்டு கொடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் இது வந்து பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ தான் ஓடிஆர் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு 2023 வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த பேஜ் உங்களுக்கு வந்து வரும். இந்த பேஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். டேஷ்போர்டு, வித்ராவல், லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இருக்கும். இதில் நீங்கள் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வந்துருக்கும், அப்டேட் எடிட் ஓடிஆர் அப்படின்னு வந்துருக்கும், இன்னொன்று கிளிக் ஹியர் ஃபார் த பார்ட் 1 அப்படின்னு வந்துருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் 1 தான் வந்து பண்ணணும். ஸோ அதில் கீழே இருக்க பார்ட் 1 நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து போயிடும். இந்த பேஜில் இப்போ தான் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன், கிட்டத்தட்ட 23 வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க, எப்படி எப்படிலாம் ஃபில் பண்ணணும், எந்த தவறுகள்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் முக்கியம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு எஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓடிஆரில் கொடுத்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷனாலிட்டி கேட்குறாங்க, இந்தியன் கொடுத்துருங்க. மேரீடு, நீங்கள் மேரீடு அன்மேரீடு வந்து கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளினா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்பாங்க, நீங்கள் இடபிள்யூஎஸ்ஆ, ஜென்ரலா, ஓபிஎஸ்சியா, எஸ்சி எஸ்டியா என்னங்கிறத பார்த்து வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் உதாரணத்துக்கு ஓபிசி இதை வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஓபிசி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஓபிசியில் நீங்கள் க்ரீமி லேயரா, நான் க்ரீமி லேயரா அப்படின்னு கேட்பாங்க. வளமான பிரிவினரா, வளம் இல்லாத பிரிவினரா அப்படின்னு கேட்பாங்க. வளம் இல்லாத பிரிவினர் 800,000 கம்மியாக உங்களுக்கு வருமானம், ஆண்டு வருமானம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வளம் இல்லாத பிரிவினர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டினுடைய நம்பர் கேட்பாங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தவங்களுடைய அத்தாரிட்டி யார், தாசில்தார் கொடுத்தாங்களா, யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. தாசில்தார் தான் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், என்ன டேட்டில் நீங்கள் வாங்கினீங்க இதெல்லாம் வந்து கேட்பாங்க. சரியாக நீங்கள் வந்து பார்த்து வந்து போட்டுருங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வாங்கணும், இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இது நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து கொடுங்க. நீங்கள் வந்து என்ன, நீங்கள் வந்து டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, படிச்சிட்டீங்களா கேட்குறாங்க. ஆல்ரெடி பாஸ் நீங்கள் படிச்சிட்டேன் அப்படின்னு கொடுங்க. இல்லை நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ தான் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, முடிக்க போகிறேன், அதை நீங்கள் வந்து கொடுங்க. அப்பியர், அப்பியரிங் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் டிகிரி முடிச்சிட்டேன், அதனால் நாங்கள் ஆல்ரெடி பாஸ் இது வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன டிகிரியோ அதை வந்து படிச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வித், நான் வந்து மேக்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ அந்த மேக்ஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியம். சிவில் சர்வீசஸ் மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்ளை பண்ணுறீங்களா, சிவில் சர்வீஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரெண்டுமே அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சிவில் சர்வீசஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட், எந்த மாநிலம் இதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் தமிழ்நாடுனால நம்ம தமிழ்நாடு நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், என்ன மாவட்டம், இதை நீங்கள் சரியாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் திருச்சிராப்பள்ளி, என்னுடைய மாவட்டம் நான் வந்து திருச்சி நான் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நீங்கள் பின்கோடு வந்து கொடுங்க. பின்கோடு கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ அது வந்து நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன், நீங்கள் வந்து ஏஜ் கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து கொடுத்துங்க. கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஃபோட்டோ ஐடி கார்டு, நீங்கள் ஏதாச்சும் ஐடி கார்டு, கவர்மெண்ட் ஐடி கார்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி ஏதாச்சும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் வந்து என்ன ஐடி கொடுக்கணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆதார் கார்டு அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறேன். ஆதார் கார்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க விருப்பமாக அப்படின்னு கேட்குது, எஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆதார் கார்டோட நம்பர் இங்கே வந்து கேட்பாங்க, அந்த நம்பரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக சரியாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. அகை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, அதையுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே வச்சுருக்கணும், இன்டர்வியூ வரைக்குமே இந்த கார்டு உங்கள்கிட்ட வந்துருக்கணும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க இதை பற்றி வந்து கேட்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. எவ்வளோ பர்சன்டேஜோ உங்களுடைய பர்சன்டேஜ் நீங்கள் கரெக்டாக உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்து அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து எத்தனை அட்டம் நீங்கள் யூபிஎஸ்சி எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் அட்டம் எழுதவே இல்லைனா ஜீரோ நீங்கள் வந்து கொடுத்துருங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன சென்டர் போட போகிறீங்க அப்படிங்கிறாங்க, இது பிரிலிம்ஸு கேட்கல, மெயின்ஸ் கேட்குறாங்க. மெயின்ஸுக்கு தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் இருக்குது, நான் சென்னை வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து என்ன லாங்குவேஜ் நீங்கள் ஜிஎஸ்லாம் எழுத போகிறீங்க இதுன்னு கேட்குறாங்க. நான் ஜிஎஸ் எல்லாமே நீங்கள் தமிழ் எழுத போகிறீங்களா, ஆங்கிலத்தில் எழுத போகிறீங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் எழுத போகிறேன். ஸோ அதனால் ஆங்கிலம் கொடுக்குறேன். நீங்கள் தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து விருப்பப்படம் வந்து கேட்குறாங்க. விருப்பப்படம் கிட்டத்தட்ட 26 வகையான விருப்பப்படமும் இருக்குது. அக்ரிகல்ச்சர், ஆந்த்ரோபாலஜி, தமிழ் லிட்ரேச்சர், ஜியோகிராஃபி நிறையா இருக்கும். நீங்கள் என்ன விருப்பப்படமோ அந்த விருப்பம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் தமிழ் லிட்ரேச்சர்னால நான் தமிழ் லிட்ரேச்சர் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்து ஆப்ஷனல்ஸ் நீங்கள் என்ன மொழியில் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் விருப்பப்படம் தமிழில் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ தமிழ் மட்டும்தான் இருக்குது, அதை நான் வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம்னா அருணாச்சல் பிரதேஷ் மேகாலயா இந்த மாநிலம்னு கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே இருக்கக்கூடிய எந்த மாநிலம் கிடையாது, ஸோ நோ கொடுக்குறேன். அப்போ நமக்கு கட்டாய மொழித்தாள் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. கட்டாய மொழித்தாள் நீங்கள் என்ன மொழியில் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுனால நான் வந்து தமிழ் லாங்கே வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். பார்ட் ஒன்ல நீங்கள் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வரும். கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்ட் ஒன் வந்து முடிய போகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து காட்டுவாங்க. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, எல்லாமே கரெக்டாக இருக்கா சரியாக இருக்காங்கிறத நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் அகைன் ரெண்டு மூணு முறை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கூட யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து வாங்க. இப்போ நீங்கள் பார்ட் ஒன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு மெயில் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்ட் ஒன் முடிச்சிட்டீங்க. இந்த வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிரிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். பார்ட் ஒன் வந்து முடிச்சிருச்சு. இப்போ நாம நெக்ஸ்ட் நம்ம பார்ட் டூ நம்ம வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்ட் டூ, இதை நம்ம வந்து பண்ணணும். பார்ட் டூ வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி மென்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்கான கேட்வே வந்து போகும். நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க. 100 ரூபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிங்க சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் அகைன் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அது அகைன் நீங்கள் ஒரு முறை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி லாகின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் கொடுத்தோ ஓடிஆர் கொடுத்தோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைய மேலே இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் எடிட் ப்ரொஃபைல் இருக்கும் இல்லைங்களா, அங்கே தான் நீங்கள் வந்து போகணும். அங்கே தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இங்கே எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்துருக்கும், அதை தான் ஓடிஆர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த பார்ட் டூக்கு வந்து வந்துடும். அப்டேட் எடிட் ப்ரொஃபைல் இது மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்க. இங்கே நீங்கள் அப்லோடு ஃபோட்டோ சைன் ஃபோட்டோ எடி அப்லோட் அப்படின்னு வந்துருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக கொடுங்க, ஸ்கேன்டு சிக்னேச்சர் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க, ஆதார் கார்டு நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு, அது என்ன அளவில் இருக்கணும் அதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்லோடு ஃபோட்டோ அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அப்லோட் ஆயிரும். அதுக்கடுத்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட எக்ஸாம் சென்டர் வந்து கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க அதுன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து திருச்சியில் எழுத போகிறேன், அதனால் நான் திருச்சி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எங்கே எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசியில் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரி அப்படின்னு வந்து கொடுங்க. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் அவங்க அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சென்ட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். உங்கள் இமெயிலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மெயில் வந்து வந்துடும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சிக்கான அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிட்டீங்க சரிங்களா. இவ்வளோ தான் யூபிஎஸ்சிக்கான அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, பார்ட் டூ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகி வந்துருக்கும். ஸோ இங்கே அப்ளிகேஷன் வேணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராசஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். UPSC.TAMIL யூபிஎஸ்சி டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். இங்கே அது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூபிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கான நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் வந்து இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்ன புக் லிஸ்ட்டு எப்படி படிக்கணும் எல்லா காணொலிகளுமே உங்களுக்கு வந்து இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.